ஆகவே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். தொடர்ந்து உன் திருவடி பற்றவும் என் கொடக்கொடி கொனக்கடி நீக்கவும் நான் செய்த பாவத்தை பொடி செய்தவும் ஜென்மத்தை கிடைத்தவற்றை நீ அருள் செய்ய வேண்டும். நான் இன்னும் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். நான் என்னை கொத்துடுமையாக ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை கொத்துடுமையாக ஏற்று அருள் செய்ய வேண்டும். என்னை கொத்துடுமையாக ஏற்று வேண்டும். நான் இன்னும் கடையன் கொடிய பாவி நான் என்னப்ப நான் என்னை போன்று பாவி இந்த உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட பாவி தான் நான். இருந்தாலும் புண்ணியவன் அல்ல வண்ணி. உன் நாமத்தை சொல்ல வாய்ப்பு இடம் கெடுத்தி விட்டதல்லவா? அகத்தீசன் யார் என்று அன்பர் ராஜேஸ்வரன் கேட்டார். உன்னை நான் இப்போது புரிந்து கொண்டேன். மிக கருணையே வடிவானவர். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். மரணமில்லா பெருவாழ்வு தருகிறேன் மகனே. நல்ல மனம் தருகிறேன் மகனே. கொனைக்கேடு நீங்கினையா தருகிறேன் மகனே. நான் சைவத்தை மேற்கொள்ளணையா அருள் செய்கிறேன் மகனே. நான் பிற மனம் புண்படாது பேச விரும்புகிறேன் ஐயா அருள் செய்கிறேன் மகனே. பொய் பேசுகிறேனையா நீக்கு அருள் செய்கிறேன் மகனே. கேட்கணுடா என்னை கேளுயா நான் அதுக்கு தானே இருக்கிறேன். அகத்தியன் யார் தெரியுமா தூய மன உள்ளவன். நான் அரும்பெரும் தவசியப்பா. நான் மிகப்பெரிய தவசி. நான் சாதிக்க முடியுமா உன்னால்? 25-30 வருஷம் உப்புலாமல் சாப்பிட்ருக்கேன். 30 ஆண்டு பெண்ணுறவு இல்லாமல் இருக்கிறேன் நான். என்னை புரிந்துகொள். நீ பெண்கள் இது நீ அவனால் உனக்கு ஆற்றல் கிடையாது. இந்த ஆற்றல் உனக்கு எப்படியா கிடைச்சிது? 30 ஆண்டு உப்புலாமல் சாப்பிட்டேன். ஆமாம். பெண்ணுறவு கொள்ளலை இல்லை. பந்தபாசம் ஆகப்படையே இல்லை. பேராசை இல்லை இல்லை. பொறாமை இல்லை இல்லை. கோபம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சாலும் போச்சு. பிற மன புண்பட பேசினேன். அதுவும் பேசுன உண்மை தான். எல்லாம் உடைச்சிட்டேன். இது யார் ராசி? எனது ஆசான் ஞான பண்டிதன் சுப்பிரமணிய ராசி. முதுபெரும் தலைவன் எனது ஆசானை கேட்டேன். என்னுடைய கேட்டையை பெற்றிருக்கிறேன். அடியேன் தூய மனசுள்ளவனாக வேண்டும். அடியேன் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும். அடியேன் பண்புலவனாக வளைய வேண்டும். அடியேன் பேசும்போது உள்ளும் புறமாக உண்மையே பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க அருள் செய்ய வேண்டும். இத்தனையோ குடிய பழக்கம் என்றும் இருந்தது. குடி பழக்கத்துக்கு ஆட்பட்டேன். பொல்லாத காமகுணாந்தேன். நான் நடிப்பேன். நல்லவனை போல் நடித்திருக்கேன். நான் நல்லவன் அல்ல. ஆசானி கேட்கிறேன். நான் பேசும்போது தூயவாக நான் ரொம்ப உண்மையாக பேசுகிறேன். ஆனால் பேசுவதெல்லாம் பொய் பேசுகிறேன். அவர் சொல்ல அவருக்கு ஒரு கடவுள் இருந்த விட்டேன். நான் தெரியும். நீ அவனுக்கிட்ட சொல்கிற நான் எனக்கு தெரியினார். கடவுள் சொல்கிறார் நீ என்னென்ன செய்யறன்னு தெரியும். நீ பிறந்திலேருந்து என்னென்ன செஞ்சுருக்கிறேன் நான் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ யாருக்கா இடையூறு செஞ்சினா அது எனக்கு தெரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.